إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، اتقوا الله فقد فاز المتقون. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை செய்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும். தனிமையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய மஸ்ஜிதுகளிலும் நம்முடைய கடை வீதிகளிலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் வெளிப்பட வேண்டும், அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பயம் என்பது அவனுடைய ஷரியா, அவனுடைய தீனுல் இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கத்தை பேணுவது. அல்லாஹ் நமக்கு எதை அனுமதித்தானோ அதை செய்வது, அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கினானோ அதை பாதுகாப்பது, அவற்றை பேணுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை தடுத்தானோ, நம்மீது எதை விலக்கினானோ, இவற்றை செய்யக்கூடாது, இவற்றின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று, அத்தகைய பாவங்கள் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு ஒரு முஸ்லிம் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதுதான் அல்லாஹுடைய அச்சம். அல்லாஹுடைய அச்சம் என்பது வேஷம் அல்ல. அல்லாஹுடைய அச்சம் என்பது ஒரு ஆடையிலோ அல்லது ஒரு தோற்றத்திலோ அடங்கிவிடக்கூடிய ஒரு தன்மை அல்ல. மாறாக முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அவனுடைய குணமாக அவனுடைய பண்பாக மாறிய ஒன்றுதான் அல்லாஹுடைய அச்சம் என்பது. அல்லாஹுவின் அடியார்களே, நாமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ இந்த எல்லா நம்முடைய செயல்களை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். நாம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய இரவு பகல், நம்முடைய தனிமை, நம்முடைய கூட்டு வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், இப்படி நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் எப்படி அமைந்தன என்பதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரியவர்களே, அஹ்கமுல் ஹாகிமீன், தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் தீர்ப்பளிப்பவன், மிகப்பெரிய நீதியாளன், யாருடைய பார்வையிலிருந்து நம்முடைய செயல்கள், நம்முடைய சொல்கள், நம்முடைய எண்ணங்களும் கூட மறையாதோ அல்லது மறைக்க முடியாதோ, அந்த அதிகாரியான அந்த இறைவனுக்கு முன்னால் நாம் நிறுத்தப்பட்டு மிக துல்லியமாக விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் நம்முடைய விசாரணையை இலகுவாக்கி வைப்பானாக. அல்லாஹும்ம ஹாசிபனா ஹிஸாபை யஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், சரியுல் ஹிஸாப், மிக துரிதமாக விசாரிப்பவன் அவன். லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாஇ வலா ஃபில் அர்த். வானம் பூமியில் எதுவும், அல்லாஹ் சொல்கிறான், தர்ரா, ஒரு அணு அளவு கூட அல்லாஹுவை விட்டு மறைய முடியாது. நபி லுக்மான்
عليه الصلاة والسلام தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னார்கள் அல்லாஹ் அதை லுக்மான் என்ற ஒரு அத்தியாயத்திலே அத்தியாயமாகவே இறக்கி நமக்கு சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய மகனுக்கு சொல்கின்றார்கள் யா புனைய இன்னஹா இன் தக்கு மிஸ்கால கர்தலத்தின் ஃபதகுன் ஃபிஸ் ஸமா அவ் ஃபில் அர்த் யாதி பிஹா அல்லாஹ் மகனே என் அன்பிற்குரிய மகனே நீ செய்யக்கூடிய செயல் வானத்தில் இருந்தாலும் அல்லது பூமியில் இருந்தாலும் அதையும் அல்லாஹ் கொண்டு வருவான் அது ஒரு கடுகின் அளவு இருந்தாலும் சரியே இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஜில்சால் 99வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்கின்றான் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரதின் கைரன் யரஹ் ومن يعمل مثقال ذرة شرا يره ஒருவன் ஒரு அணுவின் அளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மையை மறுமையில் பார்த்து கொள்வான் ஒரு அணுவின் அளவு அவன் தீமை செய்தாலும் அதை மறுமையிலே அவன் கண்டே ஆக வேண்டும் பார்த்தே ஆக வேண்டும் அன்பிற்குரியவர்களே அந்த விசாரணை நாளை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா அது என்ன மிக தூரமாக இருக்கிறதா அந்த விசாரணை நாள் வெகு தொலைவில் இருக்கிறதா நம்முடைய ரப்பு சொல்லுகின்றான் நம்முடைய இறைவன் சொல்லுகின்றான் இக்தரப லின்நாஸ் ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன் மக்களுக்கு நெருங்கி விட்டது மிக அருகாமையில் வந்து விட்டது ஹிஸாபுஹும் அவர்களுடைய விசாரணை நாள் ஆனால் ஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன் மக்கள் அலட்சியத்தில் கவனக்குறைவாக இதை மறந்துவிட்டு நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து வாழுகிறார்கள் நம்முடைய சட்டங்களை புறக்கணித்து வாழுகிறார்கள் சூரா அல் அம்பியாவுடைய இந்த வசனம் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்று நமக்காக எனக்காக உங்களுக்காக இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக இன்றைய நாளில் வாழக்கூடிய மக்களுக்காக இறக்கப்பட்டது போன்று இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் என்ன சொல்கிறார் இக்தரப லின்நாஸ் ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன் மக்களுக்கு அவர்களை விசாரணை செய்யும் நாள் நெருங்கி விட்டது ஆனால் அவர்கள் மறதியில் இருந்து கொண்டு என்னுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழுகிறார்கள் இந்த வசனம் இதை நாம் சிந்தித்து பார்க்கும் போது எனக்கும் உங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இக்காலத்திற்காக வேண்டி இறக்கப்பட்டதை போன்று இருக்கிறதா இல்லையா அன்பிற்குரியவர்களே நமக்கு நினைவில் இல்லையா நாம் ஒரு நாள் மரணிப்போம் என்று நமக்கு நினைவில்லையா நம்மை நாலு பேர் தூக்கி செல்வார்கள் என்று நமக்கு நினைவில்லையா ஒரு குழியிலே தனியாக நாம் வைக்கப்படுவோம் என்று அங்கே மனைவி இருக்க மாட்டால் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் சகோதரன் இருக்க மாட்டான் தாய் வரமாட்டால் தந்தை உதவி செய்ய மாட்டார் தனிமையிலே படுக்க வைக்கப்படுவோம் நம்முடைய ஆடைகள் களையப்பட்டு வேறு ஆடைகள் நமக்கு அணிவிக்கப்படும் நம்முடைய பொருட்கள் எல்லாம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் என்னுடையது என்னுடையது எனக்குரியது எனக்குரியது என்று நான் எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேனோ அவற்றை விட்டு நான் தனிமைப்படுத்தப்படுவேன் இவையெல்லாம் எனக்கு சொந்தமானதாக அந்நாளிலே இருக்காது அன்று தேதி கிழிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில் அது கடைசி தேதியாக இருக்கும் இந்த நினைவு நமக்கு இல்லையா அங்கே கபரிலே படுக்க வைக்கப்பட்டதற்கு பிறகு நம்முடைய அமல்களை தவிர நமக்கு எதுவும் நம்முடன் வராது என்ற நினைவு நமக்கு இல்லையா சேகரித்த செல்வம் கட்டிய வீடுகள் செழிப்பாக்கிய தோட்டம் துறவுகள் எதுவும் அன்பிற்குரியவர்களே அங்கே இருக்காது சம்பாதித்து சென்ற அமல்களை தவிர சம்பாதித்த செல்வங்கள் அல்ல சம்பாதித்த அமல்களை தவிர எதை தொழுதீர்களோ என்ன வணங்கினீர்களோ என்ன தான தர்மங்கள் செய்தீர்களோ நீங்கள் கொடுத்த ஜகாத்துகள் நீங்கள் செய்த ஹஜ் வணக்கங்கள்
உங்களுடைய நன்மைகளை தவிர அந்த கபரு குழியில் எதையும் பார்க்க முடியாது. நீண்ட கால வாழ்க்கை நபி ஆதமிலிருந்து இன்று வரை, நேற்று வரை, சற்று நேரத்திற்கு முன்னால் வரை இறந்து அடக்கம் செய்யப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த கபரிலே ஹஷ்ரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? யாரிலிருந்து? ஆதமிலிருந்து சற்று ஒரு நொடிக்கு முன்னால் வரை இந்த உலகத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அல்லவா, இறந்து அந்த கபரிலே புதைக்கப்படுகிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அனுபவித்தும் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் எதை செய்து சென்றார்களோ, தாங்கள் எதை இந்த உலகத்திலே செய்தார்களோ, சொன்னார்களோ, நம்பினார்களோ, அதனுடைய பலனை அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவர்களாக ஹஷ்ரை நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் உலக படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லாஹ ஜாமிஉன் நாஸ் லியௌமில் லா ரைப ஃபீ, சந்தேகமற்ற ஒரு நாளில், சந்தேகமற்ற ஒரு நாளில் மக்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தே தீருவான். வஜாஅத் குல்லு நஃப்ஸிம் மஅஹா ஸாயிகு வ ஷஹீத், அல்லாஹ் சொல்கின்றான், ஒவ்வொரு உயிரும் வந்தே தீரும். அந்த உயிரை ஒருவர் விரட்டி கொண்டு வருவார், வா, எங்கேயும் தப்பிக்க முடியாது, நோ எஸ்கேப், எங்கேயும் தப்பிக்க முடியாது. கல்லாலாவசர், மனிதன் சொல்லுவான், ஐனல் மஃபர், எங்கேயாவது தப்பித்து ஓட முடியுமா, எங்கேயாவது தப்பித்து ஓட முடியுமா, புகலிடம் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுவான், கல்லாலாவசர், அந்த ரப்பிடத்திலிருந்து அழைப்பு வரும், எங்கும் தப்பிக்க முடியாது. கல்லாலாவசர் யௌமைதின் யுனப்பவுல் இன்ஸானு பிமா கத்தம வ அக்கர், அந்த மனிதனுக்கு அறிவிக்கப்படும் அவன் எதையெல்லாம் முந்தைய காலத்தில் செய்து வந்தானோ, பிந்திய காலத்தில் செய்து வந்தானோ, புதிதாக செய்ததும் பழையதும் அவனுக்கு நினைவூட்டப்படும். நாம் எல்லாம் நிறுத்தப்படுவோம். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளையுடைய நிலைமை தெரியுமா? அந்த ஹஷருடைய நிலைமை தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இதே பூமியில் தான் ஹஷர் நடக்கும், ஆனால் நீங்கள் பார்ப்பது போன்று, நான் பார்ப்பது போன்று மண்ணாலான பூமியாக இருக்காது. இந்த பூமியை அல்லாஹ் மாற்றி விடுவான். எப்படி? பித்தளையால் செம்பாலான பூமியாக இருக்கும் இந்த பூமியை அல்லாஹ், உருண்டையாக இருக்கக்கூடிய இந்த பூமியை நீண்ட பெரிய மைதானமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். எஸ் அலூனக அனில் ஜிபால் குல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா ஃபயதருஹா காஅன் ஸஃபஸஃபா லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, சூரா தஹாவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மலைகளை எல்லாம் தவிடு பொடிகளாக ஆக்கி, சின்ன பின்னமாக ஆக்கி சமதரையாக மாற்றப்பட்டு விடும். ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா, அல்லாஹு அக்பர். அந்நாளையில் நாம் பார்க்கிறோம் அல்லவா இந்த சூரியன், இந்த சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே போட்டு விடுவான். நாளை மஹ்ஷருடைய மைதானத்திற்காக ஒரு சூரியனை அல்லாஹ் படைப்பான். இன்று நாம் வாழக்கூடிய இந்த பூமியினுடைய, இந்த உலகத்தினுடைய, இந்த சூரியனுடைய வெப்பத்தின் அளவு தெரியுமா? என்ன அளவு என்று? இந்த பூமியை விட பல மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய இந்த நெருப்பு கங்கு இருக்கிறதே சூரியன், இது உமிழக்கூடிய, இதிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பின் ஜுவாலையின் ஒரு கீறல் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். சூரியனுடைய அந்த சூரிய பந்தினுடைய நெருப்பினுடைய அந்த ஒரு கீறல், தண்ணி வெண்ணித்தடி கொதிக்க வைக்கும் பொழுது அது அதிலிருந்து ஒரு சில சொட்டு சூடுல வெளியே வரும் பாருங்க, அந்த சொட்டு உடல்ல பட்டா எப்படி இருக்கும்? சுடுமா சுடாதா? சுடுமா சுடாதா? பயங்கரமாக சுடும். தலதலன்னு கொதிக்கும் போது
அதிலிருந்து வெளியே வீசக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறதே, அந்த தண்ணீரை தாங்க முடியுமா? கொதி தண்ணீரை. அன்பிற்குரியவர்களே, சூரியன் அது போன்று நெருப்பால் கொதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு, ஒரு சிறிய அளவினுடைய அந்த நெருப்பு பந்தம் இருக்கிறதே, அந்த நெருப்பு பந்தம் இருக்கிறதே பல லட்சம் அட்டாமிக் பாம்புகளை விட பயங்கரமானது என்று. பல லட்சம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த அணு ஆயுதங்களை விட அந்த சூரியனுடைய ஒரு கீரல் நெருப்பு பந்து பயங்கரமானது என்று. அன்பிற்குரியவர்களே, இந்த சூரியனை நரகத்திலே போடப்பட்டு விட்டு இதை விட பயங்கரமான ஒரு சூரியனை அல்லாஹ் மஹ்ஷருக்கு கொண்டு வருவான் என்றால், அதுவும் கொண்டு வந்து எங்கே நிறுத்தி விடுவார்? எங்கே நிறுத்துவார்? தூரத்தில் அல்ல, அலா கத்ரி மீலின், ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். அல்லாஹ் அக்பர். நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும்? நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தின் ஜுவாலைகள் மனிதனை கரிப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கும். மக்கள் எல்லாம் எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன ஆகும் என்று பயந்து கொண்டிருப்பார்கள். அங்கே பிரிவினை நடக்கும், பாவிகள் பிரிக்கப்படுவார்கள் வகை வகையாக. விபச்சாரம் செய்தவர்கள் தனியாக, குடித்தவர்கள் தனியாக, பொய் பேசியவர்கள் தனியாக, ஏமாற்றியவர்கள் தனியாக, பொது சொத்திலே மோசடி செய்தவர்கள் தனியாக, வியாபாரத்திலே பொய் சொல்லியவன் தனியாக, நிறுவையிலே மோசடி செய்தவன் தனியாக, தொழுகைகளை பாழாக்கியவன் தனியாக, நோன்பு வைக்காதவர்கள் தனியாக, ஜக்காத்துகளை சரியாக கொடுக்காதவர்கள் தனியாக, ஹஜ் செய்யாமல் இறந்து விட்டவர்கள் தனியாக, இப்படி பாவிகளை வகை வகையாக, கூட்டம் கூட்டமாக, பிரிவுகளாக பிரித்துக் கொண்டிருப்பார்கள் வானவர்கள். எவ்வளவு பெரிய கேவலம்! வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன் சொல்லுகின்றான், பாவிகளே, குற்றவாளிகளே, நீங்கள் தனியாக பிரிந்து விடுங்கள், தனித்தனி கூட்டங்களாக. வனசூகுல் முஜ்ரிமீன யௌம இதின் சுருகா, அந்த பாவிகளின் முகங்கள் எல்லாம் நீல நிறமாக மாறியிருக்கும் பயத்தால். இப்படி மாறி இருக்கும், நீல நிறமாக, நீலம் படைத்ததாக, நீலம் படர்ந்ததாக. அவர்களது விசாரணை எங்கே வைத்து கேட்கப்படும்? அந்த கொதிக்கும் அந்த தரையிலே சூரியன் அருகாமையில் இருக்க ஒரு பக்கம் நரகத்தை அவர்களுக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். மார்க்கத்தை மீறிய அந்த பாவிகளுக்காக நரகத்தை கொண்டு வந்து அருகிலே வைக்கப்பட்டு விடும். நரக நெருப்பினுடைய அந்த வேகம் என்ன தெரியுமா? சூரியனை நரகத்தில் போட்டதற்கு பின்னால் அந்த சூரியன் அந்த நரக நெருப்புக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அந்நாளை இருக்கிறது. அந்நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே பேசுவான், நம்மை விசாரிப்பான், நம்மை விசாரிப்பான். நாம் அந்த ரப்புக்கு முன்னால் நின்று அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையில் அங்கே அல்லாஹ்விற்கு முன்னால் எதுவும் இருக்காது. அல்லாஹ் சொல்லுகின்றான், எப்படி இந்த மனிதனை படைத்தோமோ அப்படியே இவனை நாம் கொண்டு வருவோம். எப்படி இந்த மனிதன் படைக்கப்பட்டானோ, ஆடை இல்லாமல், ஹத்னா செய்யப்படாமல், செருப்பு இல்லாமல்,
الله أكبر. رسول الله صلى الله عليه وسلم சொல்லுகின்றார்கள் دارغل يحشر الناس يوم القيامة حفاة عراة غرلا آد ينري سرب ينري ختنا ينري مكال يرب بدو آرغل أن يعيشا بيند ندنگي وتكتال كتارغل الله وين تودره صلى الله عليه وسلم الرجال والنساء جميعا ينظر بعضهم إلى بعض லாவின் தூதரே ஆண்களும் பெண்களுமா ஒரு சேர இந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் ஒருவர் ஒருவரை பார்க்க மாட்டாரா ஒருவர் ஒருவரை பார்க்க மாட்டாரா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள் மனைவியே ஆயிஷா நீ நினைப்பது போன்று கிடையாது அல் அம்ரு அஷத் காரியம் மிக பயங்கரமானது மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத் அந்த நாளில் பார்வையில் நிலை கொண்டு விடும் அவர்களுடைய பார்வை பிறரை பார்க்க முடியாது திடுக்கத்தில் பயத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியுமா அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்று திடுக்கத்தில் உள்ளவனால் புரிந்து கொள்ள முடியுமா எனக்கு என்ன நடக்கும் என்னுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடு எனக்கு வலக்கரத்திலா இடக்கரத்திலா நான் வலப்பக்கம் செல்லக்கூடிய மக்களில் பிரிக்கப்படுவேனா அல்லது இடதுகரம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களில் பிரிக்கப்படுவேனா சிராத் பாலத்தை என்னால் கடக்க முடியுமா அல்லது முடியாதா நபியினுடைய தடாகத்திலே என்னால் நீர் குடிக்க நான் நீர் குடிக்க அனுமதிக்கப்படுவேனா இல்லையா என்ற பயத்தில் என்ற தடுமாற்றத்தில் மனிதன் இருந்து கொண்டிருக்கும் போது எதை அவனால் பார்க்க